வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து சனிக்கிழமை என்னெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து ரெண்டு எலிமினேஷன் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா எனக்கே நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, ரெண்டு எலிமினேஷன் நடக்க போதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதில் யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாசிபிலிட்டியை நம்ம எடுத்துப்போமே. ஓட்டிங் வைஸ் நம்ம செக் பண்ணலாம். ஓட்டிங் வைஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல அர்ச்சனா இருக்காங்க. கம்பல்சரி அந்த அர்ச்சனா எலிமினேட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஓட்டிங் வைஸ்லாம் அர்ச்சனாவை டைரெக்டாக தூக்கவே முடியாது அந்த இடத்துல. ஸோ அந்த வகையில் அர்ச்சனாவை லீவ் பண்ணுறோம், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, மணிச்சந்திரா அன்அஃபிஷியலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அப்படின்றது தெரியுது. பட் அஃபிஷியலில் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்றது தெரியல. நேற்று நம்ம சாபுத்ரி சேனலோட வீடியோட கணக்குப்படி எடுத்தோன்னா அர்ச்சனா ஃபர்ஸ்ட் பிளேஸில், ரெண்டாவது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா, மூணாவது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இருந்திருக்காங்க. பட் இது வேழக்கிழமை காலில் நிலவரம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேழக்கிழமை ஃபுல்டே இருந்திருக்கு, வெள்ளிக்கிழமை ஃபுல்டே இருந்திருக்கு. இது ரெண்டு நாள் கணக்கு பண்ணும்போது ஸோ அன்னைக்கு மாயாவுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஜோபிகா வந்தது இதெல்லாம் வந்ததில் மேபி மணிச்சந்திரா அந்த பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருப்பார் ஸ்ட்ராங்காக. ஸோ மாயாவை வீழ்த்தி ஒரு பக்கம் வந்து தினேஷ் மேலே வந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரெண்டு பேரை சீல் பண்ணிடலாங்க, மணி மற்றும் அர்ச்சனாவை நம்ம சீல் பண்ணிடலாம் டாப் டூ பொசிஷனில். அந்த பேசிஸில் கணக்கு பண்ணிங்கன்னா ஸோ இன்னைக்கு மணிக்கு கொஞ்சம் யார் ரவீனா பின்னாடி பேசினது இதெல்லாம் பண்ணது மணிக்கு பாசிட்டிவாக தான் அமையும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் காக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு பயங்கரமான பாசிட்டிவில் இருந்திருக்கு, மணிக்கும் ஒரு பக்கம் பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு இந்த வாரம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அதில் ரெண்டு பேர் எலிமினேஷன்னா ஓட்டிங் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தினேஷுக்கும் 11% வந்துட்டாரு. இதில் வந்து 0.9 அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மாயாக்கும் தினேஷுக்கும் 0.9 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. தினேஷ் மேலேயும் ஏறி இருக்கலாம், இல்லை கீழேயும் வந்திருக்கலாம். அதே மாதிரி மாயா மேலேயும் இருக்கலாம், கீழே இருக்கலாம், இந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதில் ஒன்று எவிக்டட் அப்படின்றது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷ்ணு விஜய் அஃபிஷியலாக எலிமினேட் ஆயிடுறாரு. ஸோ அது இந்த கேட்டகரியிலே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, அந்த ஓட்டு படி பார்த்தீங்கன்னா ஒன்று விஷ்ணு விஜய் இல்லை. இந்த ரெண்டாவது எலிமினேஷன் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தினேஷ் இல்லை மாயா, இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் எலிமினேஷன். ஸோ நிறைய ரூமர்ஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு, மாயா வந்து எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி நிறைய சர்க்குலேட் ஆன ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க மாயா எலிமினேட்டாகன்றது. நம்ம போன வாரமும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோங்க. ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மாயா எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம், இதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் சேனல் என்ன பண்ணிச்சு, மறுநாள் காலில் எதிர்பாராத ஒரு விசித்ராவோட எலிமினேஷன் பண்ணி வெளியே தூக்கி அமைச்சாங்க. ஸோ அதே மாதிரி வந்து திடீர்னு கமல் சார் வந்து மாயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அடம் பிடிச்சார்னா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது சேனலால. போன வாரம் அப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அரசல் பொருசலா சில விஷயங்கள் பேசப்பட்டது, உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. பட் இந்த வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வருது இல்ல. ஏன்னா அந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ டிராவல் ஆயிருக்கு. அந்த கேட்டகரியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கமல் சார் மற்றும் சேனல் எடுக்கும் போகும் முடிவில் தான் தினேஷா இல்ல மாயாவா அப்படின்ற கேட்டகரி டிசைட் ஆகும். அதுல ஒன்னு விஷ்ணு காலி, இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு, அது முழுக்க முழுக்க சேனல் கையில் தான் இருக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஓட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா அது நமக்கு அபிஷியலா தெரியாது, ஏன்னா டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறதால நம்ம கணக்கு பண்ண முடியாது. அது சேனல் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு மாயாவை காப்பாத்திட்டு தினேஷ் தூக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு விஷயம். அதை தவிர்த்து என்னென்னலாம் சாட்டர்டே எபிசோட்ல காமிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை தூக்கி சாட்டர்டே எபிசோட்ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ஹவுஸ் மேட்ச்சுமே வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. வெளியே போயிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி, ஸோ யார் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரவீனா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியே போயிட்டாங்க பிக் பாஸ் வீட்டோட, ஏன்னா அந்த கண்டென்ட் தேவைப்படுது, அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வெளியே வாமா எங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் தூக்கி போட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிக்சனோட ரேப் எதிர்பார்க்கலாம். ஸோ உள்ள இருந்து போறவங்களை பூர்ணிமாவோட டான்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிலரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபினாலே எபிசோட். பட் நாளைக்கு எபிசோட்ல வந்து ஃப்ரைடே எபிசோட முழுக்க முழுக்க போட்டு சாட்டர்டே வந்து கமல் சார் என்ன பண்ண போறாரு, இவங்களை வச்சு என்ன பிளான் பண்றாரு, எதனா சர்ப்ரைஸ் ஈவெண்ட் இருக்கா, பார்ட்டி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், ப்ரீவியஸ் சீசன் 5 செக் பண்ணேன், சீசன் 6 செக் பண்ணேன். சரி, அந்த சாட்டர்டே எபிசோடு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு ரெண்டு இதுலயுமே. என்ன பண்றாங்க, வீடியோ போட்டிருக்காங்களே. ஸோ சீசன் 5 வந்து 5 பேரோட வீடியோவை ஒரே எபிசோடா சாட்டர்டே எபிசோட போட்டிருக்காங்க. 5 பேரோட வீடியோவை சாட்டர்டே போட்டிருக்காங்க. அதே அசீம் இது எடுத்து பாத்தீங்கன்னா சீசன் 6 இது எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு பேர் வீடியோ, அசீம் விக்ரமோட வீடியோ, ரெண்டே பேர் வீடியோ போட்டு சாட்டர்டே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஆனா இங்க எல்லாரோட வீடியோவும் வந்துருச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட்ல எல்லாரோட வீடியோ இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப நாளைக்கு எபிசோட்ல என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நான் வந்துட்டேன். என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி எதனா சர்ப்ரைஸ் பார்ட்டி இந்த மாதிரி எதனா ஈவெண்ட் இருந்தாதான் உண்டு. அதை தவிர்த்து ரெண்டு எலிமினேஷன் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் ஃபினாலே மேபி சனி ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு, போன சீசன் ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சாங்க, அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வச்சு ஒரு பரபரப்பை உண்டாக்கி டைட்டில் யாருக்கு போக போகுது அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.